ஒரு கூட்டணி கட்சிகள் வரவில்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து அதிமுகலேருந்து இப்படி தொடர்ச்சியாக சொல்கிறாங்களா? அதிமுக தனித்தனி கிட்ட திரு கான்ஸ்டன்டைன் சொன்னார் தொடக்கத்தில், நீங்கள் இப்போ வரும்போது கேட்டிருப்பீங்க, அவர் வந்து மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு முதல்ல சொன்னார், அது அமையலை. இன்றைக்கு வந்து யாரும் வரலங்கிற இடத்துலேருந்து அப்போ தனித்து நின்று பார்ப்போமா அப்படின்னு சவால் விடுறாரு, யாரும் வரலங்கிறதா அது காமிக்குதுங்கிறாரு, அதை எப்படி பார்க்க முடியும் சார்? ரெண்டு, ஒன்று சாத்தியமானு கேட்டிருக்கிறீங்க. ஆமாம், திரு எடப்பாடி சொன்னது, நான் அது சத்தியம்னு நினைக்கிறேன், இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறேன், காரணம் சொல்கிறேன். இன்னொன்று 200 சீட்டு இவர் சொல்லலை, எப்படி பத்திரிகையாளர்கள்லாம் மறந்துரு 2 மாதத்துக்கு முன்னால் இது திரு ஸ்டாலின் சொன்னது. நான் அதை குறிப்பிட்டேன், திரு ஸ்டாலின் சொன்னார், அதை இவர் வழிமொழிந்திருக்காருன்னு. வழி என்னங்க? அப்புறம் இலக்கு அவர் அப்படி முதலமைச்சர் சொன்னால் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொன்னான்னா அது வேற, என் கருத்தை அவன் சொல்லக்கூடாது. அதனால் தலைப்பாவை நீங்கள் போட்டது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானா? 2 மாதத்துக்கு முன்னாடி 3 TV-ல நான் பேசணும், நாமளே பேசணுமே, கரெக்ட். அதனால இது மகன் திரு இவர் கண்டுபிடிச்சது, நேரம் மட்டும் நான் கண்டுபிடிச்சதாவே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க கேள்வியா சார், ஓகே, இது 2 மாசம் ஓல்டுன்னு எனக்கும் தெரியுது. ஓல்டு கூட இல்லை சார், தேர்தல் அரசியல்ல ஒவ்வொரு நாளும் புதிய நாள், கூட்டணிகள் மாறுது, களம் மாறுது. இல்லை 210 சொல்லியிருந்தாரா, என்னை மன்னிச்சுக்குங்க, புதுசு 198 நேரம் தான் சார். இப்போ என்னன்னா அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்றாரு, இவர் அப்போ நேரத்தில் ஒரு 200ங்கிறாரு, அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. இவ்வளோதான் சிம்பிள் சார், நீங்கள் சொல்லு, ஓகே வாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அக்ரி பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. இப்போ எடப்பாடிக்கு நான் வந்துடுறேன், சத்தியம்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நான் ஒரு பார்வையாளனாக எந்த கட்சியிலும் இல்லாதவனாக ஒரு 2-3 விஷயங்களை கருத்தில் கொள்ற கண்ணதுக்கு நடக்கிறத பார்த்துட்டு, அதனால தான் அவர் சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நான் அவர்கிட்ட அவர் சொல்கிறதுக்கு காரணங்கள் என் மனசில் படுறத தான் நான் சொல்கிறேன், காரணங்களை அவர் சொல்கிற காரணங்கள் இருக்காது. ஆனால் ஒன், கூட இருக்கிற திருமாவளவன் அதிகாரத்தில் பங்கு வேணும், துறை முதலமைச்சர் வேணும், அதை பேசுகிறவரை நம்மளே பேசிட்டோங்க, பேரெல்லாம் வேண்டாம், டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம கண்டிக்க போகிறேன்னு சொன்னார், தொலைபேசியில் பேசினேன்னாரு, அதை பற்றி யாரும் கேட்டுக்கல. அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ், கடைசியில் உள்ளவனுக்கும் அதிகாரம், ஸோ அவரை வச்சுக்கணும்னா அவருக்கு அதிகாரம் கொடுத்தாகணும். அது நாங்கள் சொன்னது தப்புங்களை விட்ரா பண்ணலை, எதுவும் இல்லை. அவருக்கு கொடுத்தா மற்ற கட்சிக்காரெல்லாம் சும்மா இருப்பானா? அவனு அண்ணே சுண்டல் கொடுத்தீங்கன்னா எனக்கு நாலு சுண்டல் நானே கேட்பேன் சார், சகஜம். என்ன பிரச்சனைனா சார், நீங்கள் சொன்னவர் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் திரு திருமாவளவன், கட்சியினுடைய தலைவர், துணை முதலமைச்சர் இல்லை சார், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஆமாம், துணை முதலமைச்சர். அதுக்கு பிறகு திரு தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், News18 நேர்காணல் என்ன சொன்னார்னா, துணை முதலமைச்சருங்கிற அல்ல, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட இல்லை, முதலமைச்சர் ஆவது அப்படிங்கிறது எங்கள் இலக்கு, ஆனால் அதற்கான காலம் இதுவல்ல, அது எங்களுக்கு தெரியாது, ஒரு நீண்ட கால திட்டம்னு சொல்லிட்டாரு. அது டிமாண்ட் இல்லைன்ட்டார். அது முதலமைச்சருக்கு, யூ ஆர் ரைட் சார், ரெண்டுக்குமே சொல்றாரு, சொல்லல சார், தயவு செய்து துணை முதலமைச்சருக்கு அவர் எங்கேயாவது விட்ரா பண்ணிட்டு இல்ல காலம் வரலன்னு சொல்லி இருந்தார்னா உங்ககிட்ட இன்னொன்னு என்ன சொல்லிருக்காரு? சாரி சார், உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், அதை சேர்த்து பேசுறேன், இத முதல்ல முடியும் சார். ஒரு சரி சார், துணை முதலமைச்சர் வச்சிருக்கிறார் சார், அவர் News18 இல்ல சொன்னது உண்மை. அடுத்த ஒரு ஸ்டேட்மென்ட் நான் சொல்றேன், அதை சேர்த்து பேசுங்கன்ற, 2026 திமுகவோடு தான் கூட்டணி, மாற்று கருத்து இல்லை, அதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அவர் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், விட்ரா பண்ணலை, ஓகே, உங்ககிட்டையும் பண்ணல, யார்கிட்டையும் பண்ணலை, சரி, துணை முதலமைச்சரை விட்ரா பண்ணலை, கூட்டு அவர் சொல்கிறது சகஜம். நான் அடிக்கடி இந்த ஒரு தான் நான் சொல்கிறேன், டைவர்ஸ் பெட்டிஷன் போடுற வரைக்கும் நானும் என் மனைவியும் ஒன்றா தான் கொடுத்தணும் பண்ணுவோம், இது சகஜம். இது தவறுன்னு அரசியலில் நான் எந்த கட்சியிலையும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, இன்னொரு காரணம் சொல்கிறேன், திரு எடப்பாடி ஏன் சொல்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய அளவில் ஏனோ யார் அது கண்டுகிட்ட மாதிரியே கல்லப்பட்ட மாதிரியே காமிச்சிக்கல, ஏன்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியலை. முதலமைச்சர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் பிரதம அமைச்சர்கிட்ட 30 நிமிஷம் சீஃப் செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு பேசுகிறார், குட், என்னென்ன கேட்டார் அவரே லிஸ்ட்டு கொடுத்துட்டார், ரைட். சீஃப் செக்ரட்டரி வெளியமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களை மட்டும் வச்சுக்கிட்டு 15 நிமிஷம்
பிரதம அமைச்சர் பேசினார். டிஆர் பாலு அதில் வர்றாரா சார்? திரு டிஆர் பாலு அதில் இருக்காரா சார்? கட்சின்னு சேர்த்துக்கு சார், ஒன்றும் தப்பு இல்லை. அவரை கட்சி உறுப்பினர்னு வச்சுக்கணும், தப்பு இல்லை. இல்லை, ஏன்னா அவரும் இருந்தார் அதனால. ஆமாம், இருந்தார். நான் சீஃப் செக்ரட்டரி இல்லைங்கிறேன், பாயிண்ட தயவு செஞ்சு. ஆனால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்னு சொல்லும் போது அதில் வேற வருது. அது சரி சார். இல்லை, இப்போ டிஆர் பாலு வெளியே கொண்டாந்துருக்கேன் சார். அவர் ஏன் அவர் உள்ளே இருந்தார்? அவர் ஏன் குடும்ப உறுப்பினர் கூட்டத்தில் இருந்தார்? ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். சரி, அது ஒரு அரசியல், அங்கே தான் நானே வந்து. அப்போ நீங்கள் சொல்கிற இது வந்து ஃபேக்சுவலாக எரர். நீங்கள் சொல்கிற கருத்து இருக்கலையே, இது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு பிரதமரோடு பேசினார் அப்படின்னு சார். நான் விட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அரசியல் பேச்சு, அங்கே தான் நான் வர்றேன். ஓகே, ரைட். நான் ஒன்றும் பொண்ணு கல்யாணம் உன்னே பிள்ளையை கொடுக்குறேன் குடும்ப அரசியல் பேசினாங்கன்னு சொல்லவே இல்லைண்ணா. சரி, சீஃப் செக்ரட்டரி வெளியே அனுப்பிச்சுட்டு 15 நிமிஷம் அரசியல் பேசியிருக்காங்கன்றீங்க, ரைட். இல்லை, சாதாரணமாக யார் பேப்பர் படிக்கிறானோ சரி அவனுக்கெல்லாம் ஏதாவது வெளியே வந்து என்ன அரசியல்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை எந்த பத்திரிகையாளராவது ஏன் 15 நிமிஷம் என்ன பேசுனீங்கன்னு கேட்டீங்க? பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு இந்த கடமை கிடையாதா? அரை மணி நேரம் என்ன பேசுனீங்க, எவ்வளோ காசு வருது, தப்பில்லை. இந்த 15 நிமிஷம் ஏன் சீஃப் செக்ரட்டரி வெளியே தமிழ்நாட்டுக்கு வர நிதி தானே சொன்னீங்க, காசு வருதுன்னா எதை சொல்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை குறிப்பிட்றீங்களா? அது வந்து அரை மணி நேரத்தில். இல்லை சார், அதை நான் ஒத்துக்கிறேங்க. இல்லை இல்லை, அதே காசு வருதுன்னா அதுக்கு 2-3 மீனிங் வந்துடும் சார். கேட்குறேன் சார். அது அப்போ தான் சீஃப் செக்ரட்டரி இருந்தார்ல. சரி, நான் அதை மாதிரி மீன் சொல்லவே முடியாது. சரி, ரைட். அது அஃபிஷியல் டிரான்சாக்ஷன். நம்ம வந்து நீங்கள் சொல்லும்போது பொருள் சரியாக போய் சேரணும், அதனால சொல்கிறேன் நான் சார். முதல் ஹாஃப் அன் அவர் அஃபிஷியல் மீட்டிங் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கே அரசியல் பேசியிருக்காங்கன்றீங்க. ஆக சரி, யா அதை வந்து தான் அரசியல் ஒரு நெருக்கம் வந்துருச்சு. 15 நிமிட நேரம் பிரதம அமைச்சரோடு தன்னுடைய கட்சிக்காரர்கள் இல்லை சீனியர் பாலிட்டி அரசியல் கட்சியை சார்ந்தவர் வச்சு பேசுகிற அளவுக்கு நெருக்க வந்துட்டதுனால என்னை போன்றவர்கள் காங்கிரஸ் வெளியே வந்துடும்னு எதிர்பார்க்கிறோம். சரி, இது நான் நினைக்கலாம்னா 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி இந்த காரணம் கள்ளப்படாதா? ஒன்று, சீப்னா ஏப்ரல்லேருந்து உங்ககிட்ட 10 முறை சொல்லிட்டேன், சிபிஎம் நிச்சயமாக வெளியே வந்துடும். இது இந்த போராட்டத்தை வச்சு நான் சொல்லலை, அதுக்கு ஏப்ரல்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதில் மறதி இருக்காது. சரி, இந்த சூழ்நிலைகளில் தான் நான் சொல்கிறேன், சரி அவர்கள் தனித்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆனால் நிற்க முடியாதுன்னு சொன்னீங்க, அது சத்தியம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னீங்க, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சார். நிற்பாங்க சார். ஐயோ, ஜெய் தொடங்கினது அப்படிதான் சொன்னீங்க. ஆமாம் சார், அவர் சொன்னதுக்கு என்னதான் நிக்க முடியாதுன்னா நான் தள்ளாடுவேன்னு சொன்னாரு. ஜெயிக்காம இன்னொரு கேள்வி வரும், நீங்க சொன்னதுல ரொம்ப சரியா சொன்னீங்க, அவங்களுக்குள்ள புரிதல் இருக்கா அப்படியான கேள்விகள் வரும், கூட்டணி கட்சிகள் இருக்கவங்களுக்குலாம் வரும்னா. இன்னைக்கு சரி, மாற்றா நம்ம வந்து அதிமுக இருக்கு, அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கலான்னு காங்கிரஸ் நினைக்கணும்னா, இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றியோ ஒரு சிறு விமர்சனமும் வைக்காம தான் அதிமுக தலைவர் இருக்கிறார். 100 அப்ப என்ன நம்பிக்கை வரும்? எதுக்கு கூட்டணி? நீங்க இங்க இருந்து விட்டுட்டு போகணுங்கிறது ஏதாவது நம்பிக்கை வரணும்ல? இவங்க இவங்க நட்பா இருக்காங்க சார். ஏங்க, திருமாவளவன் நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்றது சத்தமா சொல்றீங்க. என்கிட்ட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு மாசம் ஒரு தடவை சொல்றாரு எடப்பாடி. அதையும் உங்க காதல வாங்க மாட்டேங்கிறீங்க சார். எனக்கு பிரச்சனையே இல்லை, காங்கிரஸ் எதை கவனிக்கும் கவனிக்காதுன்னு நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. காங்கிரஸ் இதையும் நீங்க காங்கிரஸ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால சார். மாதா சார், காங்கிரஸோ ஏதோ அரசியலில் பதவி கிடைக்க வேண்டும். எந்த கட்சி? திமுக, அண்ணா திமுக, எல்லாருமே வெற்றிக்காக தான் போறாங்க. ஒரு ஆமா, அவ்வளவுதான். அதனால காங்கிரஸும் 15 நிமிட நேரம் தனிமையில் பேச வேண்டிய அவசியம் திமுகவிற்கு நேர்ந்திருக்குமானால் ஆக இவங்களை இனிமேல் நம்ப முடியும். இன்னொரு கூடுதலான ஒரு தகவல், நீங்க சொல்ல எல்லா சந்தேகங்களும் உண்டு. இந்த சந்திப்பை முடிச்சுட்டு நேராக போய் திரும்ப சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கிறாங்க. ஒருவேளை அங்கே பேசியிருக்கலாம், 15 நிமிஷத்தில் என்ன பேசணும்னு நமக்கு தெரியாது. அதனால அது என்னங்கிறத காங்கிரஸ் தலைவர்கிட்ட நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற சந்தேகம் முக்கியமானது. இல்லை சார், மாற்றுக்கிறது இல்லை சார். கிராமங்கள்லேயே உண்டு. பெரிய பண்ணையாரை போய் பார்த்து பேசணும்னா சின்ன பண்ணையாரையும் போய் பேசுவேன். அப்போ என்ன அர்த்தம்? 100 என்ன அர்த்தம்? இவங்களும் அவங்கள நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். என் மேலே கோபம் வரக்கூடாது, ஏன் பேசுறேன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இருக்கலாம். ஆனால் நான் கேட்பதெல்லாம் காங்கிரஸை பார்த்தது நியாயம். உங்க கட்சி இங்கே ஏன் பார்த்தீங்க? யாராவது பதில் சொல்லுவாங்களா அதுக்கு? அப்படிங்கிற கேள்வியே கட்டாயம் காங்கிரஸ் வச்சிருக்கும். இல்ல இவங்க ஏதோ ஒன்னு சொல்லிருப்பாங்கல்ல கூட்டணியில இருக்கும்போது. நானும் வைக்கலாம் சார். எனக்கு இருக்க சார், நீங்க வைக்கிறதா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். அதான் உங்க நியாயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொன்னு, ஏதோ ஒரு கருத்து சொல்லப்பட்டு சீனியாரிட்டியை பத்தி நீங்களும் சொன்னீங்க.
ரொம்ப சந்தோஷம் சார், என்னால நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுல யாராவதுங்கிறது இருக்குல்ல சார், ரொம்ப ரொம்ப சரியா நடந்து கொண்டீங்க. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி எழுப்பியிருக்கலாமே? எதிர்கட்சி எழுப்பும் போது நாங்க திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல, தெரியும். இதுவரைக்கும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா? அவருக்கு தெரியும், அதனாலதான் இதை சொல்றாரு. பிளீஸ், நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன். அவருக்கு இதுதான் அரசியல் பேசினார்கள். எடப்பாடி யாரை எழுப்பி, எடப்பாடிக்கு தெரியும். அவரோட முதல்கட்ட கருத்தை எடுத்துட்டு வந்துடும். முடிச்சுக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சீனியாரிட்டியை பத்தி எல்லாரும் பேசினாங்க, நீங்களும் சில கேள்விகள். யாரோ ஒருத்தர் செங்கோட்டையன் ஆகிருக்கணும் முதலமைச்சர் சார், நான் மறுக்கலை. அந்த பேரும் கன்சிடர் பண்ணப்பட்டதுன்னு இங்கே நம்ம பத்து தடவை பேசிட்டோம் டைத்திர. ஆனால் அதை விட அவருக்கு இன்னொரு முன்னுரிமை இருக்கிறதாக நான் கருதுகிறேன். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. இதை தாண்டி என்ன அட்ராவனை குத்துறா மூஞ்சில சொன்னது ஜெயலலிதா. யாரு மேல யார குத்துறோம்? ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அறிக்கை விட்டார், குத்தியன் கண்ணாடி உடைந்தது, எல்லா பேப்பர்ல இருக்கு. அந்த அம்மா தான் முடியாதப்ப என்ன பண்ணிருக்கணும்? தான் சொன்ன பாஞ்சானே கத்தி மேல மூஞ்சில இடிச்சான குத்தனானே, கலைஞர் சொன்னாரே கண்ணாடி உடைஞ்சது, அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். நிறைய நல்ல உதாரணங்கள் அவங்கள சொல்ற நினைவுறதுக்கு இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இந்த உதாரணம் சொல்லிருக்கீங்க, ஆனா அவருக்கு கொடுக்காம ஓபனிசில தான் முதல்ல கொடுத்தாங்க 2001லயே. அததானே நான் சொல்றேன், பெண்களுக்கு கையை கட்டி நிக்கிற பணிவான ஆட்களை மட்டுமே பிடிக்கிறது, வீரமான ஆட்களை பிடிப்பதில்லை. இது வேற விமர்சனம், இது அதுக்குள்ள போகும். இல்ல, வீரம் எல்லாருக்கும் இருக்கு சார். நான் பெண்களை எப்பயுமே சமமாக வைத்து பாக்குறேன், அவங்களுக்கு தனியான குணாம்சம்னு நான் பார்க்கல சார். அப்படி ஒண்ணு, நீங்க தனிநபர் தனிப்பட்ட தலைவரா அவங்களுக்கு இருக்கு விமர்சனம் வேறு, பெண்களுக்கு தவறு. அப்படி நம்ம பொதுப்படை ஒரு கருத்தை பதிவு பண்ணுவோம்.